வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல் சமையலில் வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கலை போய் ஒரு ரெசிபியாக நினைக்காதீங்க, ஆனால் அதில் ஒரு ரெண்டு விஷயத்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாசிப்பருப்புடைய வறுபட்ட வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்படி நம்ம வறுக்கிறதுனால நம்ம பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து குழஞ்சி வரும். உங்களுக்கு வறுத்து செய்ய விருப்பம் இல்லாட்டி அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி வறுத்து செய்யும்போது இன்னமும் கொஞ்சம் மனம் நல்லா இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். அதோடு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம அரிசியும் சீக்கிரம் வேகும். இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காய கட்டியே சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால நம்ம பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம விசில் எடுத்துட்டு நம்ம பொங்கல் எந்தளவு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம பொங்கல் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. உப்பு தேவைப்பட்டால் இந்த நேரத்துலேயே உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியான இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பொருளையும் சேர்த்துக்கங்க. பொங்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் நெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி பொன்னிறம் ஆனதும் இப்போ நம்ம ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பொன்னிறம் ஆனதும் இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை நல்லா வறுந்து வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய் சேர்க்கும் போதே நெய் சேர்த்துக்கூட எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். அப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பொங்கல் தயாராகிடுச்சு. நம்ம பொங்கலுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலர்ஃபுல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.